கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு எறும்பு இருந்துச்சாமா. அந்த எறும்புக்கு ஒரு நாள் தாக அடிச்சுதாமா. அதனால அது கிணத்துக்கு போய் தண்ணி குடிக்க ஆத்துக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு போச்சாமா. அப்போ வந்து கல்லில் கால் தவறி கீழே விழுந்துட்டாமா. அது ஹெல் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திச்சாமா. அதுக்கப்புறம் ஒரு அந்த புறா பார்த்துட்டு அடடா இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இலையை தூக்கி போட்டுச்சாமா. எறும்பே எறும்பே அந்த இலை மேலே பார்த்து ஏறி கரைக்கு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கப்புறம் அதே மாதிரி செஞ்சு கரைக்கு போயிடுச்சாமா எறும்பு. அதுக்கப்புறம் ஒரு புறா சுற்றுறவ வந்து அப்புறம் வேட்டைக்காரன் வந்தானாம். அந்த வேட்டைக்காரன் அந்த அந்த புறாவை பார்த்துக்கிட்டு நாம் இது ரொம்ப அழகாக இருக்கு, இதை நாம் சுட்டோம்னா நம்மளுக்கு காசு நிறையா வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புறாவை கொல்றதுக்கு பார்த்துட்டு இருந்துச்சு அம்மா. அப்போது அந்த எறும்பு பார்த்துக்கிட்டு ஓடி போய் அவனோட காலில் கடிச்சிருச்சாமா. அதனால கடித்தனால அவன் ரொம்ப அழுத்து ரொம்ப ஆன்னு கத்துனானாமா. அதனால அந்த புறா தப்பிச்சுக்கிட்டனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்லதை செஞ்சோம்னா நல்லதே நடக்கும், கெட்டது செஞ்சோம்னா கெட்டதே நடக்கும். நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.